மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம் இதில் நம்ம பல விஷயங்கள், பெண்களுக்கு ஏற்படுற பல காலகட்டங்களில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு பற்றி நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்று பெண்களுக்கு சாதாரணமாக ஒவ்வொரு மாதவிலக்கு வரும்போது ஏற்படுகிற வயிற்று வலி, இதை வந்து நாங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். அதாவது மாதவிலக்கு வருகிற சமயத்தில் பெண்களை பாதிக்கிற வயிற்று வலி, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா தாய்மார்களுக்குள்ள கவலை, டாக்டர் என் பொண்ணு பருவ ஏஜ் அட்டன்மெண்ட்னா உடனே வயிற்று வலி, ஒவ்வொரு மாதமும் வயிற்று வலினால் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, அந்த மாதம் ஒரு நாள்னால் வயிற்றில் ஒரே படுத்த படுக்க, ஒரே வாமிட்டிங், வயிற்று வலி அப்படின்ற கன்சர்ன். இதில் இவங்களுக்கு நிறைய பேருக்கு இதை பற்றி சந்தேகம், இதுக்கு என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணலாம், ஏன் இந்த மாதிரி, இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு இன்றைக்கி ஒரு விளக்கங்களான சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதவிலக்கு டைமில் வர்ற வயிற்று வலி, இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பெண்களுக்கு ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை உண்டாக்குறது. பருவம் அடைந்திருந்து மாதவிலக்கு நின்று, ஒரு பெண் மாதவிலக்கு நின்ற பிறகு அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பல காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பெண் ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி வயிற்று வலியால் சஃபர் ஆனது கிட்டத்தட்ட 25-95% பெண்களுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பல ஆய்வுகளில். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பெண்ணோட அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் பருவம் அடையிறதுலேருந்து மாதவிலக்கு நிற்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த வயிற்று வலினால் கஷ்டப்படுறாங்க. இதில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு அவங்க அந்த நாட்களில் அவங்களோட வேலைகள், அவங்களோட வாழ்க்கையோட ரொட்டீன் இதெல்லாம் பாதிக்கிற சதவீதம் சிவியராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 5-8%. மற்றபடி ஒரு 25% பெண்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு தடையாக இருக்குது. ஒரு வேலைக்கு போக முடியல, இல்லை அந்த நேரத்தில் அவங்களோட இயற்கையான வேலைகளை செய்ய முடியல, ஒரு ஓய்வு தேவை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அடலசன் வயது பருவமடைந்த பெண்களுக்கு இந்த ஸ்கூலில் காலேஜஸில் ஆப்சென்ட் ஆகிற விகிதமே இந்த மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற வலிகள்னால தான் அப்படின்றதே ஒரு ஆய்வு சொல்கிறது. ஸோ இந்த வலிகள் ஏன் வருது, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஒரு 80% வயிற்று வலி வந்து இந்த மாதிரி மாதவிலக்கு சமயத்தில் வயிற்று வலி வந்து எந்த காரணம் இல்லாமல் ப்ரைமரி டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பருவம் அடைந்த ஸ்டேஜில் சில பெண்களுக்கு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வலி வந்தால் கூட தாங்க மாட்டாங்க, சில பெண்கள் பார்த்திங்கன்னா ஊசியே போட்டால் கூட பொறுத்துப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட அவங்களோட வலிகளை தாங்குகிற திறன், இது நிறைய நேரங்களில் நிறைய பெண்களுக்கு அவங்களோட டாலரன்ஸ் இது குறைவாக இருக்கிற பெண்களுக்கு இது அதிகமாக இருக்குது. ஆனால் சில பெண்களுக்கு இயற்கையாகவே இந்த விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கனால வலி அதிகமாக ஏற்படுகிறது. இந்த வலி வருவது எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதவிலக்கு ஒட்டி அந்த சைக்கிளிக்கலாக இருக்கும். ஒவ்வொரு மாதம் மாதவிலக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும், மாதவிலக்கு வர்ற சமயத்தில் அதிகமாகும், சில நேரம் மாதவிலக்கு வந்த பிறகு ஆரம்பிக்கும், சிலருக்கு மாதவிலக்கு நிற்க போகிற ஸ்டேஜில் இருக்கும். இது ஒவ்வொரு காலகட்டத்தில் வர விஷயத்தை வச்சு சில பிரச்சனைகளை நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். குறிப்பாக பருவமடைந்த பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலகட்டம் அதாவது ஒரு 12-13 ஒரு 19-20 வரைக்கும் பெண்கள், திருமணத்துக்கு முன்பு இந்த மாதிரி வயிற்று வலியால் பாதிக்கப்படுற பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கு முக்கியமான காரணம் ப்ரைமரி டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். அந்த கர்ப்பப்பை சுருங்கும்போது அதனால் ஏற்படுற வலி இந்த பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது. இது நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு பெயினை டாலரேட் பண்ணுறவங்களுக்கு அந்த வலிகளை தாங்கிப்பாங்க, சிலரால் தாங்க முடியாதவங்க வந்து ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற பெண்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் வந்து தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாரஸ்டமால் இல்லை ஒரு வலி மாத்திரை சாப்பிட்றதுல தவறே இல்லை. இதை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. இந்த மாதிரி மாத்திரை கொடுத்தா பின்னாடி குழந்தையின்மையினால் பாதிக்க வந்துடுமா டாக்டர், இதனால் கர்ப்பப்பை பாதிச்சிருமா, அப்படி கிடையாது. ஒரு வலி நிவாரணி கொடுப்பதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதவிலக்கு வரும்போது சினை முட்டைகள் வெளியாகும் போது சில ஹார்மோன் மாற்றங்கள்னால கர்ப்பப்பை சுருங்கும் போது வலி இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, சில பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பருவம் அடைஞ்சோன்னா பெயினே இருக்காது, ஒரு 2-3 பெயினே இல்லாமல் இருந்தாங்க டாக்டர், அதுக்கப்புறம் பெயின் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்படிப்பட்டவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண் பருவம் அடைந்தவுடனே சினை முட்டைகள் சரிவர வெளிவராது. அந்த ஓவுலேஷனுங்கிறது வந்து சீராகும்போது, அந்த ஓவுலேஷன் ஆகும்போது ஏற்படுற மாதவிலக்கினால் சில பெண்களுக்கு அதிகமான சில நேரங்கள், அது முதல் 2 இருக்காது, 3 வருஷத்துலேருந்து வலி இருக்கலாம்.
ஸோ இப்படிப்பட்ட பெண்களுக்கு இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஓரளவு ஒரு சாதாரண ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிருச்சுன்னா நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஒரு 18-19 வயது ஆகிய அந்த மாதவிலக்கு சுழற்சியெலாம் சரிவர வரும்போது இந்த வலி ஓரளவு அவங்களுக்கு சரியாயிரும், இதை பற்றி கவலை இல்லை. இதுவே சில பெண்களுக்கு பருவம் அடைந்த நாள்லேருந்து அதிகமான வயிற்று வலி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணால் நடக்கக்கூட முடியாது, வலியோடு படுத்துக்கொள்வாங்க, வாந்தி இருக்கும், சில பெண்களுக்கு காய்ச்சல் கூட வரும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை, அதிகமான வலியோடு காய்ச்சலோடு வாந்தியோடு தாங்க முடியாத உபாதையோடு அந்த பெண் குழந்தை தவிச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை ரூல் அவுட் பண்ண. முக்கியமாக இந்த கர்ப்பப்பை வளரும்போது இந்த வளர்ச்சியில் ஏற்படுற சில டிவலப்மெண்டல் அனாமலி சொல்லுவோம், அதாவது ஒத்த கர்ப்பப்பையாக இருக்காது, ரெட்டையாக இருக்கும். ஒரு கர்ப்பப்பை வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு ஹாஃபும் சேர்ந்து தான் ஒரு கர்ப்பப்பை ஆகுது. சில பெண் குழந்தைகள் ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்துருக்கும், ஒரு பக்கம் வளராமல் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கர்ப்பப்பை சுருங்கும் போது வயிற்று வலி அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பப்பை இந்த சர்விக்ஸ் கர்ப்பவாய் சரியான முறையில் அந்த துளை உருவாகாமல் இருக்கும், அதாவது சர்வைக்கல் கேனலைசேஷன் ப்ராப்பராக இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்லைட்டாக ப்ளீடிங் இருக்கும், ஆனால் வயிற்று வலி தாங்க முடியாமல் இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பையில் உள்ள பிளட் கலெக்ட் ஆகும், அது வெளிவராமல் கர்ப்பப்பையை விரிஞ்சு கொடுத்து அந்த ஸ்ட்ரெச்சிங் பெயின் வந்து சிவியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் இருந்தால் இவங்களுக்கு ஒரு பெல்விக் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பிறக்கும் போதே கர்ப்பப்பை வளர்ச்சி குறைபாடுகள் இருக்கிறதா, அப்படி என்றால் அது எந்த அளவில் இருக்குது, அது என்ன காரணம் அப்படின்றத பார்த்து அதற்கான தீர்வை செய்வது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது ரொம்ப வயிற்று வலிக்கு சும்மா மாத்திரையை மட்டும் கொடுத்துட்டே இருந்துட்டு திரும்ப 20 வயது ஆகும்போது இந்த பெண்ணுக்கு பார்க்கும்போது ஒரு குறைபாடு உள்ள கர்ப்பப்பை இருந்தால் இதை முதலே சரி செய்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதவிலக்கு வரும்போதும் ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே பிளட் வருது, இந்த ப்ளீடிங் வெளிப்பக்கமாக போகுது. ஏன்னா இந்த கர்ப்பப்பை ப்ளீடிங் ஆகிறதே அந்த உள் சுவர் வளர்ந்த உள் சுவர் அதெல்லாம் அப்படியே டெசிடுவலைசேஷன் ஆகி வெளிவரும்போது தான் ப்ளீடிங்காக வருது. ஆனால் இதுவே வெளிப்போகிற ஹோலில் ஒரு அடைப்போ இல்லை கர்ப்பப்பையில் மாற்றங்கள் குறைவாகவோ இது போகிற வழி சரியில்லாமல் இருந்தால் இந்த பிளட்டு உள்ளே கலெக்ட் ஆகி அதிகமான பெயின் இந்த பெண்ணுக்கு இருக்கும். இது ஒவ்வொரு மாதவிலக்கும் கூட வலியும் கூடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு முழுமையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், தேவைப்பட்ட எம்ஆர்ஐன்னு சொல்கிற ஸ்கேன், இந்த ரெண்டும் செய்வதன் மூலமாக கர்ப்பப்பையில் வளர்ச்சி குறைபாடுகள் இருக்குது, அதுதான் காரணமானதை கண்டுபிடிக்கலாம். சில பெண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த கர்ப்பப்பைக்குள்ள கட்டிகள் ஃபைப்ராய்டு, ஓவரீஸில் சில கட்டிகள் சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற உதிரக்கட்டிகள், இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 5-10% பருவமடைந்த பெண்களுக்கு கூட இந்த எண்டோமெட்ரியோசிஸ் உதிரக்கட்டிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இத்தகைய பெண்களுக்கு மாதவிலக்கு வருவதற்கு முன்பே அந்த வலி ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்போவே அந்த ஓவரிவெல்லாம் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும். மாதவிலக்கு வரும்போது இன்னும் அதிகமாகும், மாதவிலக்கு நின்ற பிறகு தான் இந்த வலி குறையும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது உள் சுவர் வெளி வளர்ச்சி. கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு சுவர் இருக்கும், எண்டோமெட்ரியல் லைனிங், இந்த லைனிங் தான் ஒவ்வொரு மாதமும் புதுசாக உருவாகும். அந்த புதுசாக உருவாகி மாதவிலக்கு வரும்போது ஷெட் ஆகும். இதே திசுக்கள் கர்ப்பப்பைக்கு வெளியில் இருந்தால், அதாவது ஓவரி மேலே, சினைப்பை மேலே, பெல்விஸில், டியூபில், இதெல்லாம் இருந்தால் இதில் வந்து பிளட்டு கலெக்ட் ஆகும்போது வயிற்று வலி வரும். இதை எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு, அதை சரி செய்வது, அதற்கு மாத்திரைகள், மருந்துகள், இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறது, அதன் மூலமாக சரிப்படுத்தலாம். சில பெண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கும், ஃபைப்ராய்ட்ஸ், இந்த ஃபைப்ராய்டினால் அந்த கர்ப்பப்பை சுருங்கும் போது, அந்த ஃபைப்ராய்டு சுருங்கும் போது வயிற்று வலி அதிகமாக இருக்கும். ஸோ காரணத்தை பொறுத்து அந்த பெண்களோட வலியோட சதவீதம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன, 2% பெண்களுக்கு ரொம்ப சிவியர் பிரச்சனை இருந்தால் கூட வலியே இல்லாமல் கூட வாழ்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வலி என்பது ஒரு அறிகுறி, இது இருந்தால் அதுக்கு என்ன அளவுன்றதை பொறுத்து என்ன டெஸ்ட் எடுத்து இந்த பெண்ணுக்கு என்ன காரணத்தினால வருதுன்றதை பார்த்து சரி செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே பெண்ணுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு, திருமணம் ஆகுது, திருமணமான பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாம்பத்தியம் இருக்கும்போது வலி இருக்கலாம், இல்லை மாதவிலக்கு வரும்போது வலி இருக்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று கர்ப்பவாய், அதாவது வெஜைனா, யோனி குழாய், இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் தொத்துக்கள் இருந்தால் கூட இவங்களுக்கு தாம்பத்தியம் இருக்கும்போது பெயின் வரலாம், வல்வைட்டிஸ், வெஜைனைட்டிஸ் சொல்கிறோம். இதற்கு மேலாக கர்ப்பப்பைக்குள்ள கட்டிகளோ, இல்லை நான் சொன்ன பெல்விக் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்கிற காரியங்களோ, இல்லை பெல்விஸில் சில இன்ஃபெக்ஷன் கிருமி தொத்துக்கள் இருந்து இதனால் அடிஷன்ஸ், பிஐடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ வயிற்று வலி அதிகமாகலாம். ஸோ ஒரு பருவமடைந்த பெண்ணுக்கும் தவிர கர்ப்பத்தை எதிர்நோக்கிற இந்த கர்ப்ப இடைப்பட்ட காலத்தில், அதாவது 20-30 வயதுக்குட்பட்ட பெண்,
இந்த பிரசவங்கள் முன்பு கூட இந்த மாதிரி வலி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ அணுகி பரிசோதித்து ஒரு ஸ்கேன் எம்ஆர்ஐ செய்து என்ன காரணம் கண்டுபிடித்து அதுக்குண்டான விஷயத்தை சரி செய்வது மிக முக்கியம். இதே பெண் எல்லாம் நல்லாயிருக்கும் டாக்டர், எனக்கு டெலிவரி ஆன பிறகு தான் வயிற்று வலி வருது, எனக்கு பிரசவம் வந்து ஒன்று நார்மல் டெலிவரியாக இருக்கலாம் சிசேரியனாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரியான பிரசவமான பிறகு எனக்கு வயிற்று வலி வருது, இது வரைக்கும் எனக்கு வரவே இல்லை, இந்த மாதிரி சொல்கிற பெண்களுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று பெல்விக் அடிஷன்ஸ், சில நேரம் பெல்விஸில் எல்லாம் ஒட்டிக்கலாம், டெலிவரியோ இல்லை குடும்ப கட்டுப்பாடோ இல்லை அறுவை சிகிச்சை மூலம் ஆப்ரேஷன் மூலம் குழந்தை பேர் பிறக்கிறவங்களுக்கு அடிஷன்ஸ் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கிறதுனால அந்த கர்ப்பப்பை சுருங்கும் போது வலி ஏற்படலாம். இதற்கு அடுத்த கட்டமாக ஒரு பெண் வயது கூட கூட சில நேரம் கர்ப்பப்பையில் கட்டிகள் வரலாம், பாலிப்ஸ்ன்ற அழுக்கு கட்டிகள் வரலாம், கர்ப்பவாயில் புண் வரலாம், சில நேரம் கர்ப்பப்பையில் சுற்றிலும் கர்ப்பப்பை வால் தடிமனாகி அடினோமயோசிஸ் அப்படிங்கிறோம். அடினோமயோசிஸ்னால் கர்ப்பப்பை வால் சாதாரணமாக ஒரு 4 சென்டிமீட்டர் அளவு திக்னஸ் இருக்குன்னா இது 40 சென்டிமீட்டர் அளவு வீங்கும். இது சில ஹார்மோன் மாற்றங்கள்னால உதிரக்கட்டிகள் வர்ற பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள உதிரம் கலெக்ட் ஆகி அந்த வால் வீக்கமாகி வலி வரலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலும் ஒரு வயது அதிகமான பெண்களுக்கு அந்த வலி மாதவிலக்கு வரும்போது ஏற்படலாம். ஸோ முதல்ல இந்த மாதிரி வலி வந்தால் கண்டிப்பாக என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். இதுவே மாதவிலக்கு நிற்க போகிற ஸ்டேஜில் ஒரு பெண்ணுக்கு வலி வந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் கட்டியா, கர்ப்பவாயில் புண்ணா, கர்ப்பவாயில் கட்டியா, என்ன காரணத்தினால் இந்த காரணம் வருகிறதுன்னு பார்த்து அதை சரி செய்து அதற்குண்டான தீர்வு சரி செய்யும் போது வலியிலேருந்து நிவாரணம் பெற முடியும். கண்டிப்பாக வலி இல்லாத ஒரு பெண்ணுக்கு திடீர்னு வலி வரும்போது கட்டிகளோ பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸோ ஓவரி சினைப்பையில் கட்டிகளோ சாக்லேட் சிஸ்ட்டு உதிரக்கட்டிகள் அடினோமயோசிஸ் கர்ப்பப்பைக்கு வெளியில் இன்ஃபெக்ஷன்ஸ் இதனால் பல காரணங்கள் எளிமையாக சரிப்படுத்தக்கூடியவையோ சில நேரம் புற்றுநோயோட ஆரம்பம் அது ரொம்ப அதிகமாகி நரம்பில் பரவி இருந்தால் கூட இந்த மாதிரி வலிகள் வரலாம். ஸோ மாதவிலக்கு வர்ற சமயத்தில் வயிற்று வலி வந்தால் அதனோட தீவிரத்தை பொறுத்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி முழுமையாக பரிசோதித்து ஒரு சிம்பிளான ஸ்கேன் ஒரு எம்ஆர்ஐ தேவைப்பட்ட லேப்ரோஸ்கோபி இதன் மூலமாக காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான தீர்வு செய்யும்போது இந்த மாதிரி மாதவிலக்கு சமயத்தில் வருகிற டிஸ்மெனோரியாவை முழுமையாக சரி செய்து ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த பெண்ணுக்கு மாத்திரைகள் கொடுப்பது தவறு அல்ல, காரணத்தை பொறுத்து அந்த காரணம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வயிற்று வலி அப்படின்னா கண்டிப்பாக மாத்திரை சாப்பிடுவதில் எந்தவித பின் விளைவுகளும் வராது. ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் அணுகி நல்ல முறையில் பரிசோதித்து இதை சரி செய்வதன் மூலமாக ஆரோக்கியமாக ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும்.